இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் காலை வணக்கம். ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க? கொஞ்சம் ஹாப்பியாக இருங்களா. கேட்குது, சிரிச்சு கேட்குது. ஏன்னு கொஞ்சம் பில்டப் கொடுங்களேன், கொஞ்சம் மூடை இது பண்ண சொல்லுங்களா. கிளாப் பண்ணு, இன்னும் கிளாப் பண்ணுங்க. கமான். இன்னைக்கு இந்த கொட்டேஷன் கேங் கியூஜி ஓட ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே, ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் லெங்க்தியாக நான் பேசுவேன் பரவாயில்லையா, இல்லை கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணுவேன். பேசலாமா, நிறைய பேசணுமா, என்னங்க கண்டென்ட்டே இருக்கா? நிறைய தேங்க்யூ சொல்லணும்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ஒரு தேங்க்யூ விவேக்கு சொல்லணும். இது வந்து கொரோனா டைம், கோவிட் டைமில் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆர் லாக்டவுன் வந்த டைமில் விவேக் என்னை ஃபோன் பண்ணி, ஃபோன் இல்லை ஆக்சுவலி விவேக் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு கதையை சொன்னார். இது ரொம்ப பிடிச்சது. ஆனால் அது இந்த கதை இல்லை, அது வேற கதை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது ஆல்மோஸ்ட் ஒரு சாஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணியிருந்தது, மீடியாலெல்லாம் வந்தது. ஆனால் இப்போ வாட் எவர் ரீசன் அது வந்து டேக் ஆஃப் ஆகலை. கட் டு ஐ திங்க் வெரி ஒரு மேபி அவ்வளோ கேப்பும் இல்லை, திடீர்னு மறுபடியும் விவேக்கோட கால், இன்னொரு படம் இருக்குது மேடம் நீங்கள் பண்ணணும், சரி சொல்லுங்கள். ஸோ ஜூமில் வந்து எனக்கு இந்த கதையை சொன்னார். சொல்லி இம்மிடியட்லி நான் வந்து ஃபேமிலிட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஐ சட் எஸ் நம்ம பண்ணலாம். பிகாஸ் இது ரொம்ப ஒரு ரா ரஸ்டிக், ஒரு வெரி ரா, ஒரு கான்ட்ராக்ட் கில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரோல் நான் இது வரைக்கும் நான் என் கரியரில் பண்ணது கிடையாது. ஸோ இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் டூயிங் இட். ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப யூனோ ஃபெல்ட் தட் அந்த ஒரு கிக் இருந்தது, பண்ணலாம் நல்லா இருக்கும்னு. ஸோ ஐ ஹோப் விவேக், சகுந்தலா ஹஸ் லிவ்ட் அப் டு யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் சக்கு. அண்ட் ஐ ஹோப் சக்கு கம்ஸ் டு லைஃப் அண்ட் எவ்ரிபடி லைக்ஸ் த கேரக்டர். பிகாஸ் இது நிஜமாவே விவேக்கோட பிளட், ஸ்வெட் அண்ட் டியர்ஸ் இந்த படத்தில் தெரியுது, ஒவ்வொரு ஷார்ட்டில் தெரியுது. அண்ட் அவர் ரொம்ப ரிசர்ச் பண்ணி, ரொம்ப எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இன்ஃபேக்ட் பாசன்னா இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், எல்லாருமே விவேக் வந்து நல்லா புழிஞ்சு நல்லா வேலை வாங்கியிருக்காரு. ஆனால் ஐ திங்க் ஆக்டர்ஸுக்கு கொஞ்சம் நீங்கள் இவர் இல்லாட்டி லீனியன்ட், அவ்வளோ புழிஞ்சு வேலை வாங்கலை. ஆனாலும் அவரோட எந்த முடிஞ்ச அளவுக்கு அவர் வேலை வாங்கியிருக்காரு எல்லார்கிட்டையும். ஸோ விவேக் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். இன்னொரு தேங்க்யூ காயத்ரிட்டு சொல்லணும். You are actually one of the pillars in this film. இந்த படம் நம்ம பண்ணி தான் ஆகணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த படத்தை யூ டுக் இட் ஃபார்வர்ட். ஸோ காயத்ரி உங்களுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். அது இல்லாமல் தாஸ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, உங்கள் ப்ராஸ்தெட்டிக் இல்லாமல் இந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி நல்லா இருக்கோமா இல்லையா அது எங்களுக்கு தெரியாது. அது இப்போ கேமராவில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த ப்ராஸ்தெட்டிக் மேக்கப்புக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர், மிகப்பெரிய நன்றி மாஸ்டர், தேங்க்யூ. அந்த பேஷன்ஸ், அந்த உங்கள் லெவல் ஆஃப் பேஷன்ஸ், அவ்வளோ பேஷண்ட்டாக இருந்து இல்லை மேடம் உங்களுக்கு பண்ணலாம் இந்த ஸ்டண்ட். பிகாஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஃபைட்ஸ் ஐ திங்க் எனக்கு தான் இருந்திருக்கு இந்த படத்தில். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே சிங்கிள் ஷாட்டாக தான் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அந்த அளவுக்கு மாஸ்டர் அந்த பேஷன்ஸை வச்சு, இல்லை உங்களுக்கு பண்ணலாம், நீங்கள் பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம்னு சொல்லி அந்த பேஷன்ஸை வச்சு ஐ ஹோப் நாங்கள் வந்து கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய், உங்களுக்கு பாய் பாய் சொல்லுவீங்க இல்லை. இனிஷியலாக நாங்கள் பார்க்கும்போது டிஓபி யார், எங்கே, நான் மேடம் நான் தான் டிஓபின்னு சொன்னேன். நீங்களா டிஓபி, ஓகே வாங்க நம்ம வேலை பண்ணலாம்னு சொல்லி அவ்வளோ அருமையாக எங்களை எல்லாரும் நீங்கள் காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் அஸ் ஸோ வண்டர்ஃபுல்லி. பிகாஸ் உங்கள் கண்ணு மூலமாக தான் நாங்கள் படமே பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் ஆல் ஆஃப் அஸ் ஸோ வண்டர்ஃபுல்லி. நவ் கம்மிங் டு தி ஆர்டிஸ்ட், என்னோட கண்ணு அக்ஷயா. ஐ திங்க் மேக்ஸிமம் இந்த படத்தில் என்னோட எனக்கும் அக்ஷயாக்கும் இருக்கிற தட் ஐ திங்க் எங்களுக்கு தான் ஜாஸ்தி சீன்ஸே இருக்கு இந்த படத்துல. ஸோ அக்ஷயா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி பேஷண்ட் வித் மீ, ஆக்டிங் ஸோ வண்டர்ஃபுல்லி வித் மீ. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, ஒரு நைட் ஷூட் நாங்கள் முன்னாடி பண்ணும்போது
எனக்கு அந்த ஒரு ஆக்சிடென்ட்டோட எனக்கு ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் வரல. அப்போ அக்ஷயா அங்கே பேக்லேருந்து இல்லை நீங்கள் பண்ணுங்க பரவாயில்ல உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ டைம் டு டைம் என்ன வந்து ஷி யூஸ் டு கீ மீ ஃப்ரம் த பிஹைண்ட் சிங் இல்லை இல்லை உங்களுக்கு பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த இன்னும் முறைச்சு பாருங்க நல்லாயிருக்கும் இல்லை ஃபைட் பண்ணும்போது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நல்லாயிருக்கும்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தட் என்கரேஜ்மெண்ட் மை டார்லிங் ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் பிரதீப் அவ்வளோ சீன்ஸ் நமக்கு இல்லை ஆனாலும் ஐ என்ஜாய் தரோலி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் யூஆர் வண்டர்ஃபுல் ஆக்டர். டப்பிங் பண்ணும்போது நான் பார்த்தேன் உங்களை சீன் உங்க நீங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த சீனை நான் பார்த்தேன் டப்பிங் பண்ணும்போது ரொம்ப அருமையா பண்ணியிருக்கீங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நவ கமிங் டு சனி. சனி எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் உங்க மைண்ட்ல இருக்கும் ஆனா கண்டிப்பா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இமேஜ் பிரேக் ஆயிடும். அது ஐ வில் கேரண்டி தட் பிகாஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு சன்னியோட கேரக்டர். அவங்க கேரக்டர் பேர் வந்து பத்மா. அவங்க சும்மா வந்து போற கேரக்டர் இல்லை அவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த படத்துல. அண்ட் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு சன்னி. அண்ட் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த சீனும் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீன் இன் தி ஃபிலிம். அது ஏன் என்னன்னு அது படம் கூடி சீக்கிரமா ஜூலைல வரும்போது நீங்க பாப்பீங்க. அண்ட் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஜாக்கி ஷெராப் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லை ஆனாலும் ஐ திங்க் ஹீ இஸ் ஆல்வேஸ் தேர் வித் அஸ் இன் ஸ்பிரிட். அண்ட் அவர் ரொம்ப அருமையாக அந்த கேரக்டரை இது பண்ணியிருக்காரு. ஸோ உங்கள் சப்போர்ட் உங்கள் என்கரேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு தேவை. ஸோ படம் வரும்போது எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். ப்ளீஸ் கிவ் அஸ் ஆல் யூர் லவ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் I think so many details of the film and everybody who's worked on it, everyone has given us, so I'll try and keep it short and sweet. I'll tell you one story. There's many directors and many people that come to me on a daily or many times a week and they say, this role is going to change your image. And when I hear this, it's great. I'm so happy because they believe in their film and their story. But it's very rare that someone actually does change my image and change who I am. For the sake of something so big and so powerful and creating a character for me, and you believed in me. So thank you very much for that. Thank you for sitting on the floor with me in my house and going through every single word in this script that I had. It was amazing. And then the artistry in this film, the shots in this film, you saw it. It's gorgeous. So what you've created is absolutely beautiful, and everyone worked so hard, so thank you so much. I am a small part of your enormous grand film, and hopefully, based on everybody who's here, every seat is full, and we're expecting everybody to put the word out and make sure that everybody comes out and sees this film. So. Go quotation gang. Thank you guys. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலா வந்து நான் எப்பவுமே பரபரப்பு பேசுவேன் பட் இங்க வந்து எனக்கு பரபரப்புடன் இருக்கு பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் உங்க எல்லாரையும் மீட் பண்றது எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது எனக்கு வந்து தாரத்தப்பட்டையில வந்து அது எனக்கு அமையல பட் இங்க கொட்டேஷன் கேங்ல வந்து எனக்கு இது அமைஞ்சிருக்குன்னும் போது இதுக்கு நான் நிறைய நன்றி கடன்பட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா கண்ணகி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது அதுக்கு வேற மாதிரி ஒரு பவர் அந்த 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 மாதிரி ஒரு பவரா காமிச்சு எனக்கு ஒரு 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 கேரக்டர் எழுதுனதுக்கு ரொம்ப நன்றி விவேக் சார். அண்ட் என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் எப்பவுமே செட்ல பார்க்கும்போது சார் தான் சொல்வேன் நானு. அண்ட் காயத்ரி மேம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியாமணி மேம் எனக்கு வந்து நாங்க வந்து எல்லாரும் சொல்லுவாங்க சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது ஸ்பேஸ் கிடைக்காது பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னு ஒரு இடமே கிடைக்காது எப்படி பேசுவாங்க அந்த நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் ஆனா வந்து இந்த என்டையர் டீமே வந்து அவங்க இவங்க பிரியாவணி மேம் சனிலியோன் அண்ட் ஜாக்கி ஷெராப் சார் தே மேட் இட் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் ஆல் த ஆர்டிஸ்ட். இட் வாஸ் இட் இஸ் நாட் அ ஈஸி திங் ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா அந்த விஷயத்துல வந்து பிரியாமணி மேம்க்கு ஐ ஹேவ் டு தேங்க்யூ சோ மச் பிகாஸ் கிவிங் மீ த ஸ்பேஸ் அண்ட்
நீ பண்ண அப்படின்னு ஒருத்தவங்க தள்ளுறது வந்து ஒரு முன்னாடி நிக்க வச்சு வேடிக்கை பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு அது நிறைய பேருக்கு வராது. அது நீங்க பண்ணதுக்கு எனக்கு தேங்க்யூ. ஐ டோன்ட் லைக் டு சே நீங்க வாங்க போங்க, ஐ லைக் டு கால் யூ சக்கு அண்ட் ஐ லவ் யூ சோ மச். இது வந்து ஸ்கிரீன்ல மட்டும் கிடையாது, முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்ப வரைக்கும் என்னை இங்க உட்கார வைக்கணும்னு சொன்ன வரைக்கும் ஷி வாஸ் தேர், அக்ஷய் அங்க உட்காரு அங்க உட்காரு அங்க உட்காரு அப்படின்றாங்க. அது வந்து அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆனது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் என்டையர் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், டிஓபி சார்ல இருந்து ஆர்ட்ல இருந்து எல்லா அன்பு நிறைய எவ்ரிபடி. ஏன்னா இது கொஞ்ச நஞ்சம் கிடையாது எனக்கு வந்து என்னன்னா, இது ரெண்டாவது படம். ஏன்னா அதுக்கப்புறம் யாருமே வந்து எனக்கான ஒரு கதையோ இல்ல கதாபாத்திரமோ எழுதுறதுக்கு வரல, இவங்கள இதுல பிளேஸ் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு யாருக்கும் தோணலையான்னு தெரியாது. பட் இந்த கதாபாத்திரத்துல இவங்க நடிச்சே ஆகணும்னு சொல்லி எனக்கு ஒரு 3 மணிக்கு கால் பண்ணாரு. அக்ஷா நீங்க வந்து கண்ணகி பண்றீங்க, சரி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது, அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு என்னன்றத நாங்க பார்க்கவே இல்லை, போய்கிட்டே இருந்தோம் நாங்க. அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டு இதை பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எங்களையும் முன்னாடி தள்ளி கொஞ்சம் வேடிக்கையை பாருங்க, ஒரு ரீச் ஆகணும்னு ஆசைப்படுறோம் எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி மைக் முன்னாடி பேசியிருக்கேன், அப்பெல்லாம் எனக்கு படப்படன்னு இல்லை, இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விவேக் சார், தேங்க்யூ ஸோ மச் ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு டு பி அ ப்ரொடியூசர். ஒரு நாள் கால் பண்ணி சார் எனக்கு படம் பண்ணணும், படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா சரிம்மா பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். ஐ திங்க் இட் வாஸ் அன் அமேசிங் ஜேர்னி. தேங்க்யூ ஸோ மச் விவேக் சார். மல்டி ஸ்டார் ப்ராஜெக்ட் அப்படின்னாலே நிறைய ஸ்டார்ஸ் இருப்பாங்க, நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். பட் நாட் அட் ஆல். எல்லாருமே பிரியாமணி மாமா இருக்கட்டும், சனி மாமா இருக்கட்டும், ஜாக்கி ஷ்ராஃபா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷலி அக்ஷயா, எடுத்துட்டேன் பேர் எடுத்துட்டேன், அக்ஷயா பயங்கர சப்போர்ட். சேம் நம்மளோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்மளோட டிரெக்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் அன்பு நரீன் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் ஒருத்தரை மட்டும் நான் சொல்லியாங்க, இன்னைக்கு அவர் இங்க இல்ல, முஸ்தாபா ராஜ். அவர் ஆக்சுவலா நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காரு, மாடல் சப்போர்ட்டா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே, ஒரு பிரச்சனைனா அவருக்கு கால் பண்ணலாம் அந்த மாதிரி. அண்ட் இதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. தேங்க்யூ சோ மச், கடைசியா சொல்லிக்கிறேன் மம்மி, வி டன் இட். வந்திருக்க எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரஸ்ல வந்து எல்லாரும் வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். ஐ திங்க் நம்ம ஒரு 2-3 ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், 2 ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. மீடியா ஹஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் ஃபார் திஸ் ஃபிலம் ஆல் தீஸ் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல் த மீடியா ஹூ ஹவ் கம் அப் ஹியர். சரி படத்துக்கு போவோம். ஓகே, ஸோ படத்தில் வந்து மெயினாக ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணும், காயத்ரி சுரேஷ். அவங்க வந்து ஃபிலிம் நாட்டி என்டர்டெயின்மெண்ட் ஒரு கம்பெனி வந்து பாம்பேல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஷி வாண்டட் டு ஸ்டார்ட் அ ஃபிலிம். அப்போ வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் ஐடியாவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. அது ஸ்மால் அப்படி டெவலப் ஆகி வி ஸ்டார்டட் அண்ட் இட் பிகம் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து மேம் வச்சு தான், பிரியாமணி மேம் வச்சு தான் பண்ணோம். அது லேட்டர் ஆன் சன்னி லியோன் மேம் உள்ளே வந்தாங்க, அதுக்கப்புறம் ஜாக்கி ஷெரப் வந்தார், அப்புறம் ஜேபி சார் வந்தாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் உள்ளே வந்து இட் பிகம் பிக். ஸோ ஓவரால் காஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஷூட்டிங் ப்ராசஸில் ஏதோ இந்த டீம்லாம் வந்து சென்னையில இருந்து நாங்கள் கொட்டேஷன் திரும்பி கூப்பிட்டு வர வேண்டியதாக இருக்கு, ஏன்னா பாம்பேல ஷூட் பண்ண வேண்டியது. பாம்பே டீம் கிட்ட ஏக்மால் தோத்து கூட ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நம்ம பேசுறது அவனுக்கு புரியாம 2 கேமராம ஓடிட்டான். ஸோ உண்மைதான். ஸோ இட் டென்ட் ஒர்க். நம்ம வந்து என்னதான் நம்ம ஊர் டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது வாசனை நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம ஊர் டெக்னீஷியன் கூட ஒர்க் பண்ணும்போது எமோஷனலாக நிறைய விஷயம் கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் எல்லாருமே சென்னையிலேருந்து நாங்கள் அங்கே ஷிஃப்ட் பண்ணி டீட்டெயில்டாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் கேமராமேன் பற்றி சொல்லணும், அருண் பத்மநாபன். நாங்கள் ப்ரெப்லாம் பண்ணலங்க, அவர் ஸ்கிரிப்ட் படித்தாக்கான்னு தெரிலங்க. பட் அதுக்கப்புறமா நாங்கள் காஷ்மீரில் தான் நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ காஷ்மீரில் மீட் பண்ணி ஒரு 1 மந்த்தை நாங்கள் ஒர்க் பண்ணோம் அந்த ப்ராஜெக்டை. ஸோ அதுக்கப்புறம் காஷ்மீரில் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் ஷூட் பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணார் காஷ்மீரில். நமக்கு நம்ம ஊர் ரூட்டே தெரியல, அந்த ஊர் ரூட்டில் போய் என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி அங்கே நிறைய விஷயம் வந்து புதுசாக இருந்தது. ஒரு ஒரு நானும் ஒரு ஒரு
கிளைமேட் சேஞ்சஸ் இருந்தது, ரோட் பிளாக்கேஜ் இருந்தது, இங்கே நிறைய படம் அதுக்கப்புறம் வந்துருச்சு, பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அவர் வந்து எக்யூப்மெண்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன், இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் காஷ்மீரில், ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. ஸோ காஷ்மீர் ஷூட் முடித்தோம், லைக் அதுக்கப்புறமா பாம்பேயில் பண்ணோம். ஸோ பாம்பே வாஸ் அதுவும் ரொம்ப டாஸ்காக நல்லா இருந்தது. எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க, எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ நாங்கள் ஒரு ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ணி ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ணி, பட் ப்ராஜெக்டில் வந்து டீட்டெயிலிங் தேவைப்பட்டதுனால நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஃபோட்டோகிராஃபியில் எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபியில் தான் நாங்கள் நிறையா செக்டர்ஸ் வச்சுருந்தோம். ஸோ அதை கம்யூனிகேட் பண்ணி நிறைய ரிஹர்சல் பண்ணி பண்ணுறதுக்கு டைம் கன்சியூமிங் ஆஃப் த ப்ராஜெக்ட் வாஸ் டூ ஹை. ஸோ அது முக்கியமாக பாம்பேல இருந்தது. அதுக்கப்புறம் சென்னையில் பண்ணோம். ஸோ கேமராமேன் சப்போர்ட் வாஸ் அமேசிங். அவர் வந்து ஆல்ரெடி படம் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஸோ மகாமுனி பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் என்கிட்ட ஒர்க் பண்ணார். ஸோ அப்புறம் எடிட்டர் காலேஜ் ஜூனியர், சண்டை தான் இப்போ பார்த்தோம்னா, சண்டை ஒரு ஒரு ஷாட்டுக்கும் சண்டை, சண்டை போட்டு பேசலை எத்தனை இருந்தா, ஒரு வருஷம் பேசாமல் இருந்தால் நடுவில் பேசவே மாட்டேன்டா, கோச்சுக்கு நைட் என்ன மெசேஜ் அனுப்புகிறோம்னா ஆயிடுச்சு. என்னென்னா நாலு கதையை இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது அதில். இப்போ பேப்பரில் இன்டர்லிங்க் பண்ணுறது, ஹைப்பர்லிங்க் கான்டென்ட்ன்றதுனால இந்த அகெயின் ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்கிறதுனால எடிட் ப்ராசஸ், அவர் நிறைய படம் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார், இது லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவர். ஸோ அது அதே மாதிரி ஸ்டண்ட், ஸ்டண்ட் வந்து எனக்கு பிரகாஷ் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக பேசிகிட்ருந்தோம். பேசிக்காக மாஸ்டரோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, ரிஹர்சல் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும், ரிகர்சல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் எங்களுக்கு வந்து அக்யூரசி ஃபார் ஃபிலிமிங் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் லிரிக் ரைட், லிரிக்ஸ் வந்து அவர் போய் சொல்கிறாருங்க, அவரோட ஒரு வருஷம் நான் ஃபோனில் வந்து கதை சொல்லிகிட்டே இருந்திருக்கேன், அவர் மறந்துட்டார். அவர் இந்த படத்தில் இந்த மாதிரி இப்படி, சகுந்தலா அப்படி, இவங்க இப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியா அப்படின்னு சொல்லி வச்சிருவாரு. ஒரு வருஷம் கழிச்சு தான், ஓ உன்னை எழுதியிருக்கேன்ட்டு அந்த மூடில் கரெக்டாக தானே. ஸோ அப்படி டக்குன்னு பேசவே பார்க்கல, பேசிட்டு போனான். ஸோ தட் இஸ் ஒன். அப்புறம் தாசண்ணை பற்றினா சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு இது இல்லை, பட் அவர் வந்து எனக்கு பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். எஸ்பெஷலாக ஒரு மேக்கப் சருக்கு போட்டோம், அஷ்ரப் சருக்கு, ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ், அதை திருப்பி ஃபிலிம் மேக்கிங்குள்ளேயே வரேன். ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஒரு ப்ராஸ்தட்டிக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஒரு கேரக்டருக்கு, அதுவும் ஒரு ரியல் லைஃப் ரியலில் இது வந்து லைவ் ஆக்ஷனில் பண்ணும்போது. இவ வந்து ஒரு 30-40 மினிட்ஸ்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸுக்குலாம் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ் இது. ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து வெளியூரில் வந்து ஒரு விஷயம், ஒரு சின்ன லைன் போடுறதுக்கே அது சார் லைன் வந்துட்டுருக்குன்ற மாதிரி. ஸோ இவங்க வந்து அது ரொம்ப சிம்பிளாக நம்ம ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் சில விஷயம் பண்ணும்போது அதோட லைஃப் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் தாசனன் வந்து அமேசிங் ப்ராஸ்தட்டிக் மேக்கப். படம் ஃபுல்லாக வந்து இவ்வளோ ஷார்ட் டியூரேஷன்லாம் பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 4 மணி நேரம் உட்காந்து போட்டேன், 8 மணி நேரம், அவ்வளோலாம் வேலை இல்லை, அதை கரெக்டாக பண்ணான். ஸோ அதெல்லாம் சிங்கிள் ஹேண்டடாக நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆஸ் அ டெக்னீஷியன், அது டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் சொல்லிட்டேன். ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் இருந்தாங்க. காஷ்மீரில் ஒரு ப்ரொடக்ஷன் கோபி லைன் பண்ணார், என் ஃப்ரெண்டு நவீன் பேக் வந்து கூடவே இருந்தார் ஃபுல்லாக ப்ரொடக்ஷனில். அவர் வந்து என் கூட தான் எப்பவுமே ஃபுல்லாக ப்ரொடக்ஷனில் இருந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறது இஸ் பீன் ட்ராவலிங். அத்னான் ஷேக்னும் அவரும் இருந்தார். ஸோ ப்ரொடக்ஷன் டீம் வாஸ் குட். பாம்பேயில் ப்ரொடக்ஷன் நாயுடு, இங்கே ரவி, எல்லாருமே நான் கொடுக்குற எல்லா இதையும் வந்து மெட்டரியலைஸ் பண்ணிவிட்டு கொண்டு வர்றது ஒரு டாஸ்க் தான். பிகாஸ் ஒரு ஒரு ஸ்கெடியூலுக்கும் ஒரு ஒரு செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டீம் இருந்ததுனால. ஸோ தென் ஆக்டர்ஸ், இவங்க வந்து எனக்கு தாரத்தப்பட்டில, இவங்க ஒர்க் பண்ண ஆட்டக்காரி இவங்க. ஸோ நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், இவங்களுக்கு தூக்கிட்டு போனேன் எல்லாத்தையும், என்னம்மா அப்படின்ற இவங்களுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பேன். ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. பாலா சார் வந்து உங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு, சாரோட டீட்டெயிலிங் ஒர்க்கில் வந்து இவங்க நிறைய வாட்டி ஆடுவாங்க, காலில் ரொம்ப பெயினாக இருக்கும். ஒரு 30-100-200 டான்சஸ் இருக்கும்போது இவங்களும் அதே ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பாங்க, காலெலாம் வீங்கிடும், நான் பார்த்துருக்கேன். அதோட அதனால ரொம்ப எனக்கு ஆசை அவங்கள வந்து படத்தில் இது பண்ணணும்னா. அதனால கண்ணகின்னு ஒரு கேரக்டர்லாம் பண்ணுறீங்களான்னு. ஸோ அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள் அது அது கதைக்கு அப்படியே அமைஞ்சது. பிரதீப் வந்து என் காலேஜ் மேட். ஸோ அவரும் வந்து
ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கார், நிறைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. பட் இதுலேயும் அவர் ஹஸ் டன் சம்திங் குட், நீங்கள் பாருங்கள். ஸோ அது அப்புறம் பிரியாமணி மேம், பிரியாமணி மேம் வந்து ஆல்ரெடி மேமே கதையை சொல்லிட்டாங்க உங்களுக்கு. சரி, எல்லாருக்குமே ஒரு ஒரு லைன் ஒரு கதை எழுதும்போது ஒரு ஸ்பார்க் ஒன்று கிடைக்குன்ற மாதிரி, கதைக்கே ஸ்பார்க் அவங்க அப்படின்றது தான் கண்டென்ட். இப்போ நல்லா ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சகுந்தலான்ற கேரக்டர் வந்து நான் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி தான் டிசைன் பண்ணேன். அதுக்கப்புறமா எல்லாமே ஸ்லோவாக ஆட் ஆன் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு ஜூம் கால் நரேஷனுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. பட் ஆன் த ப்ராசஸ் வந்து நாங்கள் இதில் பெரிய ஹைலைட் மேம்க்கு எனக்கு பிடிச்சது என்னென்னா, எவ்ரி ஸ்கெடியூல் சேஞ்ச் ஆகும்போதும் அவங்க அதே மீட்டரில் ஷீ மெயின்டைன்ஸ் கேரக்டர் ஆஃப்டர் லைக் லாங் கேப் சேயிங். அந்த இதில் வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக அந்த அதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அப்புறம் சன்னியல் இவங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு நடிப்பாங்கன்னே ஐ ஹேட் அ வெரி டவுட் தட் ஷி வில் நாட் ஆக்ட் ஃபுல் பிளாக்னு நடிக்க நம்ம அதான் நினச்சேன். பட் அது அவங்க இன்னொருத்தவங்க ப்ரொடியூசர் இருக்காங்களே, இவங்க முயற்சி ரொம்ப வெற்றி தான் அவங்க எப்பவுமே பண்ணலாம், யாரும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷீ சைட் இல்லை ட்ரை பண்ணலாங்க, நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு வி ட்ரை. ஒரு செஷனில் ஷீ லைக் ஐ செட் பியூட்டிஃபுல் சைக்கோ அப்படின்னு அதை சொன்னேன் நான் அவங்களுக்கு அந்த ஸ்டோரி நரேஷனில். ஸோ ஸோ அது வந்து அந்த நரேஷனில் சொன்னோம். அவங்களும் ஸ்கிரிப்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப டீட்டெயிலிங் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய ப்ரெப்க்கு கூடயே இருந்தாங்க. வி டிட் லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன், அவங்க வீட்டில் உட்காந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன். அப்புறம் அவங்க மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், சார் பேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கு, நிக்கலாம் பேஜஸ் வந்து. தென் ஐ அண்டர்ஸ்டுட் த ப்ராப்ளம் தேர், இது தேவையே இல்லை. நான் வந்து நிறைய ஐ ஃபெட் வித் லாட் ஆஃப் டயலாக்ஸ் அண்ட் ஷீ டிட் அவர் பெஸ்ட். அந்த டயலாக் செஷனில் அந்த டெடிக்கேஷன்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி டெடிக்கேஷன் இன் டீட்டெயிலிங் த டயலாக் டெலிவரிலாம் வந்து வி ஹேட் லாட் ஆஃப் வீடியோஸ் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் மேக்கப், மேக்கப்பும் வந்து ஐ திங்க் சன்னி மேமோட மேக்கப் வந்து ஷி ஹேட் அவர் ஓன் டீம் வேர் அந்த டீட்டெயிலிங்லாம் அவங்களே வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கான மேக்கப் மெட்டீரியல் எல்லாமே அவங்க டீம், த என்டையர் டீம் ஆஃப் சன்னி லியோன் மேம் வந்து தேர் ஸோ ஆன் பாயிண்ட் to get that look done. So they are very professional in that way. So adu on top of it avangala shooting la panna torture romba adhigam nanu. So aduvum avanga romba seriyavana kannadi karan koopurran pandran abindra mari. So but she did her best adu unna. So finally Jackie Sharaf sir, sir pathi sonna pesite polam. So sir vandu avare mass da namu poi kadai sonna கூட வச்சுப்பாரு, நீ எங்கேயும் போவார் இங்கே இருன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் அவர் கூட அரைஞ்சு கறந்தேன். அரைஞ்சு கறந்து அவர் கூட இருந்துட்டு அவர் கூட அவருக்கு புரிய வச்சு சில விஷயம்லாம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். சார் வந்து ரொம்ப எக்ஸ்டாண்டாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேபி சாரா, பேபி சாராவும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷீ குடன் கம் பட் ஷி ஹாஸ் ஆல்சோ டன் அ கிரேட் டெசிஷன் இன் டூயிங் சர்டன் திங்ஸ். பேபி சார் அது வந்து இன்னும் நிறைய ரிவீல் ஆகும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு, கனர் பெஸ்ட்டுன்னு. அப்புறம் ஜேபி சார், ஜேபி சார் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஜேபி சார் கிளம்பிட்டாங்களா, ஓகே. ஸோ ஜேபி சார் வந்து சாரை அப்பாவாக பண்ணியிருக்காங்க, அவரும் ரொம்ப சிம்பிளாக டெடிக்கே வந்தார், பட் பட் முடிச்சுட்டு போயிட்டார். அஷ்ரப் சார் அவரை மீட் பண்ண, அவருக்கு தான் அந்த பிளாக் மேக்கப் அந்த இது ஃபயர் இது பண்ணோம் நாங்கள். அவரும் ரொம்ப பேஷன், நீங்கள் அவரை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொல்லுங்க. ஷூட்டில் வந்து அவர் யாருக்கிட்டையுமே பேசவும் மாட்டார், ஒரு காஃபி வந்து அவர் நம்ம கேட்டால் தான் அவர் குடிப்பாருன்ற மாதிரி, லைக் அவராக வந்து ஒரு ஒரு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப லைவாக நேச்சரில் கனெக்ட் ஆன மாதிரியே இருக்கும். அவர் கூட பார்க்கும்போது ரொம்ப வெரி வெரி நேச்சர் கனெக்டட் பர்சன் மாதிரி இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா மறக்கவே முடியல, யாருன்னு இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி இதெல்லாம் வந்து அந்த கேரவன் இல்லை சில ஆக்டர்ஸ்லாம் சொல்லக்கூடாது, பட் ஆனால் ஈஸ் அது அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், டேரக்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன இல்லை கேரவனுக்கு போவோம், லைக் முடிச்சு அப்படியே ஷார்ட் அடுத்த ஷார்ட்டுக்கு வந்துட்டா கொஞ்சம் டைம் சேவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி
he has done a best. So overall, the combination of Sunny ma'am and Priyamani ma'am, Jackie Shroff sir, ellaroda combination scenes la konjam a task irundhathu, but they all did in a very very professional, ethical, and the ivanga sonnangalla na senior junior paakama oru collab panni pannanga. And I thanks all the people who work in this project for all the hard work and delay and everything. So you guys please watch the theater. Or theatrical experience kodukanundradhukaga dhaan nariya film making la innum romba nariya departments add panni pannirukom to give little bit of extra emotion in theater. So that differs nanikira. Yeah. So thank you everybody.